Hello friends, welcome to Sai DGM Tailoring. Second video, we will see the basic formula of the blouse. We will see the paper cutting. Okay, now we will see the paper front piece, back piece. We will fold the back piece, front piece. Fold the paper. Now we will see the first allowance. மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு 12.5 இன்ச் மொத்த உயரம் பேக் பீஸ்ல குறிச்சுக்கோங்க 17.5 அடுத்தது கழுத்து அகலம் 2.75 அடுத்து ஷோல்டர் தோள் அளவு 2.75 மேலிருந்து கீழ் ஆம்ஹோல் அளவு 6 லெஃப்ட் டு ரைட் மேலிருந்து கீழ் முன் கழுத்து உயரம் 6.5 ஓகேங்களா இப்போ கழுத்து அகலம் 2.5 இன்ச் எடுத்து 2.75 எடுத்துறோம் தோளோட அளவு 2.75 ஆம்ஹோல் அளவு 6 இன்ச் முன் கழுத்து உயரம் 6.5 இப்போ என்ன செய்யணும்னா இந்த கழுத்து அகலம் எவ்வளவு எடுத்துக்கோமோ அதே அளவு அந்த 6.5 இன்ச்ல இருந்து அதே 2.75 அளவுக்கு மை எடுத்து இத ஒரு லைன் பண்ணிக்கலாம் அதாவது கழுத்தோட அகலத்தையும் முன்கழுத்து உயரத்தையும் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து ஆம் ஹோல் அளவு இங்கே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம் அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து 6 இன்ச்சு நம்ம மார்க்கிங் கொடுத்துட்டு ஷோல்டர் அளவையும் ஆம் ஹோல் அளவையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் உயரம் மட்டும்தான் எடுக்கணும் அகலம் நம்ம எவ்வளோ இருந்தாலும் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அடுத்தது இப்போ கழுத்து அகலம் முன்கழுத்து உயரம் இந்த ரெண்டையும் ஒரு பாக்ஸ் போட்டுட்டோம் ஷோல்டர் அளவு தோல் அளவு ஆம்ஹோல் அளவு உயரம் இது ரெண்டையும் நம்ம பாக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்தது முன் உயரம் முன் உயரம்ங்கிறது 13.5 இன்ச் இந்த 13.5 இன்ச்சை நம்ம ஒரு லைன் பண்ணிக்கலாம் 13.5 இப்போ மார்பு சுற்றளவையும் அதையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்டுறலாம் ஓகேங்களா இப்போ கழுத்து எப்படி வரையிறது அதை நம்ம பார்த்துடலாம் இப்போ கழுத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா முன் கழுத்து உயரம் 6.5 அது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க அந்த பாதியிலிருந்து ஒரு பாதி எடுத்துட்டு இந்த கார்னரு 3/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு அதுக்கு மேலே போகாது இந்த பாதியிலிருந்து இந்த 3/4 இன்ச்சை டச் பண்ணுற மாதிரி அந்த நெக்கை நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நெக்கோட வளைவு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் அளவு அதாவது மார்பு சுற்றளவு இப்போ 12.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச் வச்சா போதுமானது அதை விட கம்மியாக இருக்குன்னா 1.5 இன்ச்சு அந்த மாதிரி வைக்கலாம் இப்போ இது 1.5 இன்ச்சு அடுத்த அளவு பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம ஆம்ஹோலுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1.5 இது வந்து 3/4 ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த கிராஸ்லேருந்து இந்த மூளையிலேருந்து 1.5 இன்ச்சு ஒரு டாட்டு 3/4 இன்ச்சு ஒரு டாட்டு இப்போ ஆம்ஹோல் அளவு 6 எடுத்திருக்கோம் அந்த 6ல் ஒரு பாதி எடுத்துட்டு அதே பாதி அளவுக்கு இந்த கார்னர்லேருந்து சும்மா நீங்கள் ஒரு தோராயணமாக மார்க்கிங் கொடுத்துக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இதை கொண்டாந்து ஜாயின் பண்ணுங்கள் ஈஸியாக போயிடும் இங்கேருந்து இதை டச் பண்ணி இப்படி கொண்டாந்து வரைஞ்சிருங்க
இது வந்து ஆம்ஹோலோட பேக் பீஸு, அதாவது பாடியோட இது பேக் பீஸு, இது ஃப்ரண்ட் பீஸ். ஓகேங்களா. அடுத்தது முன் உயரத்தை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இந்த முன் உயரத்தில் எப்படி ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து அந்த டாட்டை வந்து நம்ம மார்க்கிங் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் இருக்குங்களா, கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. கொக்கி சைடு இந்த டாட் எப்படி நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இந்த கொக்கியிலேருந்து இந்த பட்டி ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் எடுக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வருது. 4 இன்ச்சு, அந்த 4 இன்ச்சோட ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. முன்கழுத்து உயரத்திலிருந்து 5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 4 + 1 5 இன்ச்சு இங்கே மார்க்கிங் கொடுத்துருக்கோம். அந்த மார்க்கிங்லேருந்து இந்த சென்டர் டாட், அதாவது கப்பில் 3 டாட் வரும்னு சொல்லியிருக்கேன், அந்த 3 டாட்டில் இந்த சென்டர் டாட்டுக்கான அளவு எவ்வளவு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பட்டியோட ஜாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் அந்த டாட் வரைக்கும் எடுக்கக்கூடிய அளவு 3 இன்ச்சு. 3 இன்ச்சுங்கிறது 1/2 இன்ச்சு வந்து நூல்பட்டி கொக்கிப்பட்டிக்கான தையலுக்கு போயிடும். அதனால் இப்போ 3 + 1/2 இன்ச்சு சேர்த்தோன்னாக்கா 3 1/2. 3 1/2ங்கிறது இந்த 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அங்கேருந்து இந்த 13 1/2 இன்ச்சு இன்சைட் ஹைட்டு நம்ம லைன் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனில் நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 3 1/2. இப்போ அந்த டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, டாட்டு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு உள்ளே திருப்பணும்னாக்கா ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸுக்கு 1 இன்ச்சு அளவு கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க பாடியோட அளவை பொறுத்து இந்த அளவு மாறுபடும், 1 1/2 இன்ச்சு 1 1/2 இன்ச்சு அந்த மாதிரி மாறுபடும். இது 1 இன்ச்சு இருக்குது, அதனால் இந்த 1 + 1 இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும், ஃபோல்டிங்கில் இருக்கும், அதனால் 1 + 1 2 இன்ச்சு. 2 இன்ச்சு பாயிண்ட் எடுத்துட்டு அதை சென்டர் பண்ணிக்கோங்க. 1 + 1 இது 1 இன்ச்சு, இது 1 இன்ச்சு, இதை சென்டர் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர்லேருந்து இந்த டாட் எவ்வளோ ஹைட்டுக்கு பிடிச்சிருக்காங்க, இந்த அளவு இதே அளவு தைங்க அப்படின்னா இதில் இருக்கிறதே நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்காக எவ்வளோ ஹைட்டில் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த டாட் பார்த்தீங்கன்னா இந்த தையலோட நம்ம நல்லா இழுத்து எடுத்தோன்னா 2 1/2 இன்ச்சு வருது. இந்த சென்டர், இந்த சென்டர்லேருந்து 2 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க்கிங் கொடுத்துட்டு, இது வந்து 2 1/2 மார்க்கிங் கொடுத்துட்டு இந்த அளவுகளை ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இதை அப்படியே சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிட்டோனாக்கா இந்த டாட் எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறது ஈஸியாக போயிடும். இப்போ இந்த 2 1/2 இன்ச்சு இங்கே மார்க்கிங் பண்ணியாச்சு. அதிலிருந்து அடுத்த டாட் எப்படி வரைகிறது என்னன்றதுக்காக இந்த ஹைட்டு 2 1/2 இன்ச்சு இருக்கு இல்லையா, அங்கேருந்து 1 இன்ச்சு வந்து சென்டர் பாயிண்ட்டு, இது வந்து மிட் பாயிண்ட்டு. இந்த சென்டர்லேருந்து நூல்பட்டி கொக்கிப்பட்டி பக்கம் 1 இன்ச்சு பாயிண்ட் வச்சுட்டு அதை ஒரு லைன் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த சைடு, அதாவது ஆம்ஹோல் பக்கம் 1 இன்ச்சு வச்சுட்டு இதில் ஒரு டாட்டு. இப்போ 3 டாட் எடுப்போம். அந்த 3 டாட்டையும் நம்ம சென்டர் பண்ணி மார்க் எடுத்துருக்கோம், மார்க்கிங் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இது வந்து இந்த சைடு 1 இன்ச்சு இருக்கணும், இந்த சைடு 1 இன்ச்சு, இங்கேருந்து இது 1 இன்ச்சு. இப்போ 3 ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதுவும் கரெக்டாக உட்காரணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில், சைடில் வந்து எவ்வளோ அளவு, இந்த சைடு அப்படிங்கிறது வந்து இந்த ஃப்ரண்ட் ஷேப்பில் ஜாயிண்ட், கையோட ஜாயிண்ட்லேருந்து இந்த பட்டி, இந்த கையோட ஜாயிண்ட்லேருந்து இந்த பட்டியோட ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது, இது வந்து 5.5 இருக்குது, அந்த 5.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு அப்போ 6 இன்ச்சு, 5.5 + 1/2 6 இன்ச்சு இங்கே நம்ம பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சென்டர் டாட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சென்டர்லேருந்து 1 1/2 இன்ச்சுக்கு கீழே இறக்கி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு
இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் நெக்கிலேருந்து 5 இன்ச்சு நம்ம மார்க்கிங் கொடுத்துருக்கோம், அந்த 5 இந்த 1/2 இன்ச்சு இருக்குது பாருங்கள், இதில் கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கேருந்து இந்த சைடில் 6 இன்ச்சுக்கு மார்க்கிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதை வந்து இதில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட ஷேப்பு நமக்கு கிடச்சிருச்சு, ஓகேங்களா. இது வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கான வரைகிறதுக்கான நம்ம வந்து அதே பேசிக் ஃபார்முலா 10 அளவு வச்சு நம்ம வரைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்க நம்ம கட் பண்ணலாம். நம்ம லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது மேலேயே அப்படியே கட் பண்ணணும். அந்த லைன் மேலேயே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது அந்த 2 பீஸ் மட்டும்தான் எடுத்து கட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் பக்கம் வெட்டுறது வந்து 4 பீஸும் சேர்த்து நம்ம வெட்டிடலாம். 4 பீஸும் சேர்த்து 1.5 இன்ச்சு நம்ம மார்க்கிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் நம்ம வெட்டிடலாம். இதை வெட்டிட்டு மார்பு சுற்றளவு அளவுக்கு இதையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஓகேங்களா. அடுத்தது ஃப்ரண்ட் பீஸில் இந்த ஷேப் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், கப் ஷேப்பு, அந்த மேலே இருக்கிற 2 பீஸ் மட்டும் எடுத்து அந்த லைன் மேலேயே நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஓகேங்களா. அடுத்தது பேக் நெக் நம்ம இன்னும் வரையலை. பேக் நெக் வந்து 8.5 இன்ச்சு, இது 7.5 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம். அந்த 7.5 மார்க்கிங் கொடுத்துட்டு கழுத்தோட அகலம் எவ்வளவோ அதே அளவு 2.75 இன்ச்சு வச்சு நம்ம இதை லைன் பண்ணிக்கலாம். துணியிலன்னா உங்களுக்கு ஒரே மடிப்பை போட்டு காமிப்பேன், நான் வந்து சார்ட்டுங்கிறதுனால தனித்தனி பீஸாக நம்ம போட்டு எடுக்கிறோம். துணியில் போடும்போது இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். அதே ஃபார்முலா தான், இப்போ இதில் பாதி எடுத்துருங்க, அதில் பாதி இங்கே வந்து 1.5 இன்ச்சு இல்லைன்னா அப்படியே 3/4 இன்ச்சு இந்த ஷேப்புக்கு நம்ம நெக்கை வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ பேக் நெக்கை வெட்டி எடுத்துடலாம். ஓகேங்களா. இது வெட்டியாச்சு. இப்போ பேக்கு மொத்த உயரம் நம்ம எடுத்துருந்தோம் பாருங்கள், அதையும் நம்ம கரெக்டாக வெட்டி எடுத்துடலாம். ஓகே. அடுத்தது இந்த ஃப்ரண்ட் பீஸ்லேயே கொடைஞ்சி எடுக்கணும் பாருங்கள். முன்னாடி 2 பீஸ் மட்டும் எடுத்துட்டு இந்த கொடையிறத 3/4 இன்ச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை பொறுமையாக இங்கே கொடைஞ்சி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ பேக் பீஸ் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் பீஸ் வெட்டியாச்சு. அடுத்தது கை எப்படி மார்க்கிங் பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ கை எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். கையும் அதே மாதிரி தான், 4 ஃபோல்டு பண்ணிக்கணும். 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம மடிப்பு வந்து ஆப்போசிட் பக்கம் வச்சுக்கணும். வச்சுட்டு மடிப்பு எங்கே இருக்குதோ அந்த பக்கத்தில் நம்ம மேல் கை உயரம் எடுக்கலாம். மேல் கை உயரம்ங்கிறது 8.5 இன்ச்சு, 8.5. கையோட அகலம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. இது வந்து மேல்கை உயரம் வந்து 8.5 இன்ச்சு, கையோட அகலம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. இப்போ மேல்கை உயரம் -3, 5.5 இன்ச்சு வந்து இந்த 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோம் இல்லையா, அகலம் அங்கேருந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சிலிருந்து கீழ்கை உயரம்
அஞ்சரை, கீழ்கை உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு. அதிலிருந்து நம்ம தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருவோம். அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு மேல்கை உயரத்திலிருந்து ஒரு 2.5 இன்ச்சு இந்த மார்பு சுற்றளவுக்கான அளவுக்கு இந்த கையோட அகலத்தில் 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 2.5, அங்கே 2.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக, சரிங்களா? இப்போ இதுக்கும் இதுக்கும் நடுவில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போடாமல் ஒரு கர்வாக இப்படி வரைஞ்சிக்குவோம். ரொம்ப தூக்கி போடாதீங்க, இந்த லைனை கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த 1.5 இன்ச்சிலேருந்து இந்த 2.5 இன்ச்சு பாயிண்ட்டுக்கும் சென்டரில் ஒரு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ரெண்டாவது கர்வு நம்ம வரையலாம். அது வந்து ஒரு பெட்டல் மாதிரி கொண்டு போகணும். நீங்கள் இந்த ஷேப்பை வரைஞ்சிட்டு இதில் ஒரு லைன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ தையலுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். 7 + 1.5, அதுதான் 8.5 இன்ச்சு மேல்கை உயரம். அப்போ அந்த மேல்கை உயரத்தில் 1.5 இன்ச்சுனா இங்கே கை ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் நடுவில் போயிடும். மீதி 1.5 இன்ச்சு, அந்த 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை மடித்து விட்டுக்கலாம். அது வந்து ஹெம்மிங்காக, சரிங்களா? ஹெம்மிங்காக அதை மடித்து விட்டுக்கலாம். சும்மா நீங்கள் அதை கர்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து இப்படி ஒரு லைன் போட்டு வெட்டி எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் ஹெம்மிங்க்கு. இப்போ இதை எப்படி நம்ம கட்டிங் போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவுட்லைன் ஃபுல்லாக வெட்டிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற லைன் ஃபுல்லாக வெட்டி எடுத்துருங்க. எப்படி வெட்டிட்டு ஃப்ரண்ட்டு பீஸுக்கு இப்போ 4 மடிப்பு வச்சுருக்கோம் இல்லையா, 2 மடிப்பு மட்டும் எடுத்து முன் பீஸுக்கான அந்த கொடைவை நம்ம குடைஞ்சி வெட்டி எடுத்துடலாம். 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம எப்படி குடைஞ்சி எடுத்துடலாம். ஓகேங்களா? இதுதான் கையோட கட்டிங், வரைஞ்சி கட் பண்ணியாச்சு கை. அடுத்தது பட்டி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டி எப்படி எடுக்கிறது அளவுன்னு பார்க்கலாம். இப்போ உள்பக்கம் திருப்பிக்கோங்க. இப்போ இந்த நூல் பட்டி பக்கம் இருக்கு இல்லையா, அந்த நூல் பட்டி பக்கத்தில் உள்பக்கமாக அடியில் கீழே எடுக்காமல் மேல் பட்டியில் ஃபுல்லாக தையல் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் 11 இன்ச்சு இருக்குது, அகலம் வந்து 11, பட்டியோட அகலம் 11, பட்டியோட உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வருது. பட்டியோட உயரம் 4 இன்ச்சு, அதாவது ஃப்ரண்ட்டுக்கு 4 இன்ச்சு வருது. இந்த சைடில் எவ்வளோ உயரம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 4 இன்ச்சு தான். ஓகேங்களா? இப்போ பட்டியோட அகலம், அகலம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு நம்ம அளவு எடுத்தோம், 11 இன்ச்சு. அப்போ ஹைட்டு 4 இன்ச்சு வந்தது. இப்போ 4 + 1 5 இன்ச்சு நம்ம உயரம் எடுத்துக்கணும். ஏன் 1 இன்ச்சு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, கீழே பட்டி மடித்து தைக்கிறதுக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்டு முன் துண்டோட முன் பீஸோட நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு, ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம 1 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். இந்த சைடு 5 இன்ச்சு, இந்த சைடும் 5 இன்ச்சு நம்ம மார்க்கிங் பண்ணியாச்சு. இதில் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். 1லேருந்து 1/2, 1/2லேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணலாம். இப்போ நான் 4 இன்ச்சு வச்சுருக்கேன், 4 இன்ச்சு ஒரு சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு, அப்போ இதுக்கும் இதுக்கும் இப்படி கொண்டு போனோன்னா ஒரு போட்டு மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்போ அந்த ஷேப் வந்து பட்டியோட ஷேப் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ பட்டியை நம்ம வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், இதுதான் பட்டியோட ஷேப்பு. ஓகே, அடுத்தது இப்போ நூல் பட்டி கொக்கி பட்டின்னு சொல்லியிருக்கான் இல்லையா,
அந்த நூல் பட்டி கொக்கி பட்டிக்கு எப்படி நம்ம துணி எடுக்கிறது. இப்போ நம்ம ஆம்ஹோல் எடுத்து அளவு வெட்டினோம் பார்த்தீங்களா, அந்த ஆம்ஹோல் வெட்டின பீஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம் அந்த பீஸை. இது எவ்வளோ எடுத்துக்கலான்னா, இப்போ ப்ளவுஸில் நம்ம அளந்துட்டு அதிலிருந்து இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு, ஒரு இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சு அகலத்தில் பட்டி வெட்டி எடுத்துக்கோங்க. அதாவது நூல் பட்டிக்கு 2.5 இன்ச்சும் கொக்கி பட்டிக்கு 2 இன்ச்சு இருந்தாலே போதுமானது, ஓகேங்களா. இப்போ ஃப்ரண்ட்டு, பேக்கு, கையி, பட்டி, நூல் பட்டி, கொக்கி பட்டி இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது கழுத்துக்கு கிராஸ் பீஸு. அது கிராஸ் பீஸு நம்ம தைக்கிறப்போ எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் நான், ஓகேங்களா. இப்போ அடுத்தது இவ்வளவு தான், கட் பண்ணி இவ்வளவு தான். நம்ம வந்து 10 பேசிக் ஃபார்முலா வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அளவெடுக்கிற முறை பார்த்தோம். அதே வச்சு நம்ம கட்டிங் எப்படி போடுறது, அதே அளவு வச்சு எப்படி கட்டிங் போடுறதுங்கிறத பேப்பர் கட்டிங் போட்டு முடித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் துணியில் எப்படி போடுறதுங்கிறத சொல்கிறேன். இதில் இந்த அளவு எடுத்ததில் கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், என்னன்றதை நாங்கள் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் நான் துணி கட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.